வணக்கம் நண்பர்களே, மல்டி கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது தையல் மிஷினில் ஒரு பேசிக்கான ஒரு சில மெத்தட்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஆயில் ஊற்றுறது, அதுக்கப்புறமா நூல் கொறுக்கிறது, பாபினில் எப்படி நூல் வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து அதாவது பிகினர்ஸ் வந்து இதை பண்ண தெரியாமல் இருப்பாங்க. இதனால் ஒரு சில மிஸ்டேக் வர்றது கூட, எதனால் வருது அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கும். இப்போ வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிஷினை வந்து நம்ம எப்போயுமே வீக்லி வந்து 2 times வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் வந்து ஊற்றிக்கிறணும். அதாவது வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு மிஷின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அது எந்தெந்த பகுதியில் ஆயில் ஊற்றணும்னா, மேலே இருக்க அந்த 4 ஓப்பன்லேயுமே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம தைக்கும்போது அந்த கம்பி வந்து நம்மளுக்கு அந்த ஊசியை வந்து எடுத்து எடுத்து கொடுக்கும். அதுலேயும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி கிச்சு கிச்சுன்னு பிடிக்கும். நம்ம வந்து ஆயில் ஊற்றும் போது நீங்கள் பெல்ட்டை வந்து கழட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மிஷின் மேப்பாட்டை தூக்கிட்டு நம்ம அடியில் வந்து நம்ம ஆயில் ஊற்ற முடியும். இப்போ அடிப்பார்ட்டில் எந்த பகுதியில் ஊற்றணும் அப்படின்றது தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, வீலை வந்து சுற்றி விட்டிங்கன்னா அது எந்தெந்த பக்கம் அசைவுகள் வந்து போகுதோ அந்தந்த பார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடியில் வந்து எந்தெந்த கம்பி வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது பிகினர்ஸ் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது எங்கெங்கே ஆயில் ஊற்றுறதுன்னு. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வீலை வந்து சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா எது எது ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதிலெலாம் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போது உங்களுக்கு தைக்கும்போது ஒரு கஷ்டமாகவே இருக்காது, நல்லா லூஸாக இருக்கும். ஆயில் வந்து ஊற்றினா தான் மிஷின் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வாரத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி வந்து ஆயில் ஊற்றிக்கிறணும். இப்போ நம்ம வந்து அடியில் வந்து ஆயில் வந்து ஊற்றிட்டோம். இப்போ நம்ம கீ சைடு எப்படி ஊற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பகுதியில் ஊற்றுறதுன்னு தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வீலை வந்து சுற்றி விட்டிங்கன்னா அது எந்தெந்த பகுதி ஆக்டிவாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கீ பக்கம் வந்து ஊற்றிக்கிறலாம். கீ பக்கமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து தெரியலனா நீங்கள் அந்த கீ வீலை வந்து சுற்றி விட்டிங்கன்னா எந்தெந்த பகுதி ஆக்டிவாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்தந்த பகுதியில் நீங்கள் வந்து ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வீலை நகட்டினையும் எந்தெந்த பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக் வந்து மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷினுக்கு வந்து ஆயில் ஊற்றுறது தான். வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கிறணும். நம்மளுக்கு வந்து பெடல் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் இப்போ அந்த கம்பி சைடு ஊற்றினேன் பார்த்தீங்களா, அந்த கம்பி வந்து உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெடல் வந்து போட முடியாமல் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து மிஷின் சர்வீஸ் பண்ணுறவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பி வேறு கம்பி உங்களுக்கு மாற்றி விடுவாங்க. அதாவது இந்த மிஷின் வச்சுருக்கவங்க தான். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம தைக்கிறதுக்கு கீழே அந்த ஊசிக்கு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம தைக்கிற டஸ்ட்லாம் அடியில் போய் நின்றுருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்போயே வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நூல் வந்து ஒரு மாதிரி பிடிக்காது, அடிக்கடி ரூப் விழுகாது. அதாவது தையல் வந்து ஓடு தையல் மாதிரி ஒரு மாதிரி லூஸாக விழுகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக தையல் வரும். இந்த மாதிரி அடியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுக்கணும். அதை நீங்கள் கண்டுக்கிறாமல் விட்டிங்கன்னா அடியில் நூல் அடிக்கடி போய் சிக்கிக்கிறோம், நூல் வந்து கட் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். எப்போவுமே அந்த ஊசி மேலே அந்த இதை தூக்கி விட்டுட்டு அந்த ஸ்டிச் போகிற இடத்த தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் வச்சுருக்கவங்க பிகினர்ஸ் எல்லாருமே தெரியாதவங்க இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடே இது தான். நம்ம வந்து ஆயில் ஊற்றாமல் இந்த மாதிரி எதையுமே கண்டுக்கிறாமல் விட்டோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து மிஸ்டேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம நூல் வந்து பாபினில் எப்படி சுற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த பாபின் கேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு துணி சின்ன கிளாத் போட்டிருப்பேன், நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து தையல் வந்து ஒரு மாதிரி லூஸாக விழுகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதனால் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாபினில் வந்து துணி இல்லாமல் அப்படியே பாபின் கேஸ் வச்சு மாட்டி தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் சரியாகும். இப்போ நூலை வந்து ஃப்ரண்ட் பக்கம் அந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டு
எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நேராக எதிரைப்பிலே திருப்பி அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு ஊசியை விட்டுட்டு இப்போ நீங்கள் பெடல் போட்டு அதில் அந்த ஃபீல்டில் வச்சிங்கன்னா நூல் வந்து கரெக்டாக வந்து சுற்றிக்கும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் அந்த நூலை வந்து பிடிச்சிக்கோங்க, அதாவது இடது பக்க கையினால் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இந்த ஊசியை இந்த பக்கம் பிடிச்சிட்டு நீங்கள் அந்த வீலில் வந்து வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சுற்றிடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு இது தான், பாபினில் நூல் சுற்றுறது ரொம்பவுமே ஈஸி தான். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நூல் அந்த கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வாயில் வச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு ஒரு செகண்டில் வந்து இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம நூல்லே இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால, மிஷின்லேயே இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுற்றிட்டோம், ஃபுல்லாகவே சுற்றிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி அந்த கேஸ்க்குள்ளே செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த கேஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன கிளாத் போட்டிருப்பேன். நீங்கள் அது மாதிரி ஒரு சின்ன கிளாத் வெட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து அடிக்கடி வந்து ஒரு மாதிரி சிக்காது, இன்னொன்று உங்களுக்கு நல்லா அழகாக வந்து சூப்பராக வந்து தையல் விழுகும். இப்போ நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ அந்த நூலை இந்த பக்கமாக, அதாவது இடது பக்கமாக கொண்டு வந்து அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா அந்த கேஸில், அதில் வந்து அந்த நூலை விட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே இந்த பக்கமாக வந்து கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து கீழே அந்த கர்வ் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே அப்படியே நூலை விட்டுட்டு கீழே வரைக்கும் அப்படியே வந்து நூலை வந்து நல்லா வந்து உள்ளே கவர் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து மிஸ்டேக் ஆகாமல், அதாவது ஓடு தையலாக வராமல் நல்லா சூப்பராக தையல் விழுகும். இந்த மாதிரி தான் மாட்டிக்கணும். அந்த கீழே ஒரு கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வரைக்கும் அப்படியே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நடுவில் இடையிலே விட்டுருவாங்க, அது ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்போ நம்ம இதில் வந்து இந்த பாபின் கேஸை வந்து செட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஓப்பனில் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஓப்பனில் இந்த பாபின் வந்து மேலே ஒரு கொக்கி மாதிரி கம்பி நீட்டிகிட்ருக்கு இல்லையா, அதை வந்து அந்த மேலே அந்த ஓப்பனில் போய் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனுக்கு நேராக அந்த கொக்கி உள்ளே போகணும். அப்போ உள்ளே போகும்போது டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அதுதான் நம்ம வந்து கரெக்டாக வந்து பாபின் கேஸாக மாட்டியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக அந்த ஓப்பனுக்குள்ளே இந்த கொக்கி போய் செட் ஆகிற மாதிரி நான் வந்து மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து பாபின் கேஸ் வந்து செட் பண்ணணும். இப்போ நம்ம பாபின் கேஸ் செட் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து நூல் எப்படி கோர்க்கிறது அப்படின்றது, எந்தெந்த பக்கம் ஃபஸ்ட்லேருந்து கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஓப்பன் இருக்கும். நம்ம வந்து அந்த சைடு தான் நம்ம வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருக்கும். நம்ம வந்து அந்த பக்கம் இருக்க சைடு தான் நம்ம வந்து நூலை வந்து விடணும். விட்டுட்டு அந்த ஓப்பனில் நூலை விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், ஒரு வீல் மாதிரி இருக்கும். அந்த வீல் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ரவுண்டாக வந்து இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி வந்து இதில் இந்த கொக்கியில் வந்து இந்த கோவ் மாதிரி இருக்க கம்பியில் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணணும். இது கொஞ்சம் அழுத்தமாகவே கொடுத்து உள்ள வரைக்கும் அந்த நூல் போகிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஓப்பனில் நம்ம வந்து நூலை விடணும். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு கர்வ் கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து செட் பண்ணணும் நூலை. இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே ஊசியில் மாட்டணும். முனியில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா ஒரு மாதிரி திரடாக இருந்தால் உங்களுக்கு வந்து கோர்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த ஓப்பனுக்குள்ளே போயிடும் நூல். இப்போ அந்த ஊசியில் கரெக்டாக வச்சு விட்டிங்கன்னா நுழைஞ்சிரும் நூல். இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மிஷின் உள்ளவங்க இந்த மாதிரி தான் வந்து நூல் வந்து செட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா உள்ள பாபின்லேருந்து நூல் எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு மீட்டர் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் மீட்டர் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க அந்ததை. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிளாத் வச்சு தச்சு பார்க்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றியிருக்கோம். இப்போ நம்ம அந்த மிஸ்டேக்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் சரி பண்ணி இப்போ நம்ம வந்து நூல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில்
ஸ்டிச் போட்டிங்கன்னா சூப்பராக விழுகும், சவுண்டு எதுவுமே வராது. மிஷினில் ஒரு மாதிரி கடகடன் சவுண்டும் வராது. ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல நெருக்கமாக சூப்பராக வந்து ஸ்டிச் போட்டாச்சு. சூப்பராக ஸ்டிச்சிங் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.